நாங்க ஒரு நரி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம்? அலன் பாருங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ளே பண்ண போற கேம் சூ சூ சார்லஸ் ஸ்பைடர் ட்ரெயின். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் ட்ரெயின் மென்ஷன் பண்ணி இருந்ததில் வச்சிட்டாங்க. சரி உள்ள போகணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க கைஸ். வந்தோடனே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போடா இதுவாச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ எல்லாத்தையும் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருந்தேன். அப்படியே ஸ்கேரி சூ சூ ட்ரெயின் அதெல்லாம் வந்துச்சு. ஓகே நீ வேற லெவல் இருக்க போது கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு உள்ள போனா யாரா நீங்கள்? டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரெயின்ல? ரெண்டு பேரும் வந்து பாத்தா. ஐயோ சார், எஸ்ஐ சார் நீங்க பாருங்க பைத்தியம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியம். ஒரு மியூசிக்க போட்டு விட்டு ரெண்டு பேரும் டிக் 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 ஏதோ பேசிட்டு இருந்தா. யாரா நீ? ஓ நீதான் அந்த அதுனது சூ சூ சார்லஸா? ஏதோ மண்ணை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முட்டை ஓடு மாதிரி இருக்கும். அதாவது முட்டை ஓடு இல்ல, முட்டை தான், முட்டையில வரைஞ்சி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே நல்லதா இருந்துச்சு. இந்த எம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தி தான் உண்மையிலே சொல்ல போனா. முன்னாடி இருந்த கேம் நம்மளுக்கு வரல, அது எப்படின்னு தெரியல. அப்புறம் இந்த கேம் வந்து லிவரை கண்டுபிடிக்காங்க. சரி அப்புறம் நெக்ஸ்ட் ஏதோ கீ எடுக்க சொன்னாங்க சொல்லிட்டு இங்க இருந்து கொடுக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அப்படி இது ஃபாலோ பண்ணிட்டே போன வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த கீ இருந்துச்சு. அப்புறம் கீ எடுக்க சொன்னாங்க சொல்லிட்டு எடுத்தா லெவல் கம்ப்ளீட்டா. ஹாடா போவீங்களா? நெக்ஸ்ட் லெவல் ஆச்சு. அந்த சூ சூ சார்லஸ் வருவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அப்புறமேட்டு ஆஹா சூ சூ சார்லஸ் காமிச்சிட்டாங்க கைஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூ சூ சார்லஸ் வந்து வந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன மேப் ஏதோ எடுக்க சொன்னாங்க. அப்புறம் சரி மேப் எடுத்தா அப்புறம் ஏதோ வேறு ஏதோ எடுக்க சொல்கிறாங்களே ஸ்கிராப்பா. ஓகே ஸ்கிராப்ஸ் வந்து எடுக்க சொன்னாங்க. அப்புறம் இது எடுத்துட்டு ட்ரெயின் கிட்ட தான் காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயின் பக்கத்தில் வந்தேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா மேலே அந்த இது இருக்கு பதிலாக லிவர் மாதிரி இருக்கு இல்லையா, தூக்க சொன்னாங்க. இதை பிடிச்சா இழுத்தா அப்படின்னு இழுத்தோடனே ஓகே ட்ரெயின் மூவ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் மூவ் ஆயிடுச்சு கைஸ். மூவ் ஆனோடனே அட கண்ணெலாம் கொடுத்துருக்காங்க கைஸ். அவ்வளோ அதுக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனால் இந்த கேம் வந்ததுக்கு அப்புறம் இது ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமே ரெடி பண்ணோடனே அந்த எனக்கு அந்த இதை பார்த்தா தாங்க ஸ்லைட்டாக சிரிப்பு வருது. அந்த சூ சூ சார்லஸ் நான் ரியலாக அந்த கேம் விளையாட்டுனா அதை விளையாட்டு இதை பார்க்குறப்போ என்னதான்ற மாதிரி நல்லதாக இருந்துச்சு. பட் இது பண்ணுறதும் கஷ்டம் தான். ஆனால் அதை பார்க்குறப்போ அதை பார்த்து இதை பார்க்குறப்போ உண்மையிலே சிரிப்பாக தான் இருந்துச்சு. சார்லஸ் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா எப்படி என்ன அசிங்கப்படுத்தி விட்ட நீ அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன் எப்படி அசிங்கப்படுத்தி விட்ட நீ என்ன? ஆ நம்ம நெக்ஸ்ட் பே பண்ண போகிற கேம் சூ சூ சார்லஸ் 2023 இயர்லி ஆக்சஸ் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. உள்ள வந்தா ஏ கேம் வரலன்னு இருக்குப்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. உள்ள வந்தோடனே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுற கேம் பிள்ளையே அதை காமிச்சா காப்பிரைட் வருமா அதனால சரியா தெரியல. அதனால வந்து அங்கே கட் பண்ணிட்டேன். உள்ள வந்தோடனே நம்ம அங்கே கேம்ல இருக்கு இல்லையா அந்த கேமோட ஒரு சிதெல்லாம் ஓடும். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நினச்சிட்டேன். அப்புறம் இங்கே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படிலாம் கொடுத்துட்டு உள்ளே வந்த பாருங்க ஃபைண்ட் ஒன் கீ அண்ட் அதாவது இந்த வீட்டை விட்டு அந்த கீ எடுத்துகிட்டு வெளியே போப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கீயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துச்சு. அப்புறம் அந்த டைம் முடியிறதுக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் முடியிறதுக்குள்ளே வெளியே போய்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 200 சில்ற அந்த டைம் தான் போய் 288 அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு கீ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். எங்கே தான் போக சொல்கிறாங்க, நேராக தானே காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்து இது பக்கத்தில் வந்தேன் கைஸ். வந்து இந்த டோர் வேறு ஒரு பக்கம் அது வரும் இழுத்துட்டு போகுது கைஸ். அப்புறம் கொடுத்தா கங்க்ராச்சுலேஷன் கம்ப்ளீட்னு வந்துச்சு. ஆனால் என்னங்க கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சுன்னு பார்த்தா இது அந்த கேமே இல்லை கைஸ், வேறு ஏதோ ஒரு கேம் பேர் போட்டிருக்கு. ஏமாத்திட்டாங்க நம்மளை. சிறப்பான ஆள் புறம் நீ, ஆனால் வெளியே பேர் வச்சு உள்ள வேற கேம் வச்ச பத்தியா? சிறப்பான ஆள் நீ. நம்ம நெக்ஸ்ட் பே பண்ணுவோம் கேம் சூ சூ சார்லஸ் ட்ரெயின் கேம் தான். இந்த கேம் பே பண்ண சொல்லிட்டு உள்ள வந்தோடனே இது ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஒன்று கொடுத்தாங்க. என்ன சொல்லிதாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ல இருந்து நம்ம வெளியே போனோமா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூ சூ சார்லஸை பார்க்காம போனோமா சரின்னு சொல்லிட்டு இந்த வீடை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறேன் எல்லா பக்கமும் ரத்தம் 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 எல்லாமே ரத்தமா இருக்கு. சரி எங்க தான் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோர் பக்கத்தில் போனேன். டோர் தான் யார் அது? எங்க அது சார்லஸ் கிடையாதுங்க, வேற ஏதோ ஒரு பொம்பளை மாதிரி இருந்துச்சு. யார் மாணி? எங்க ஆண்டி யாருங்க நீங்க? யாருன்னு தெரியல சார். அப்புறம் இந்த ரூம் சுத்தி போக சொல்லிட்டு நோ ஸ்மோக்கிங் அதெல்லாம் போட்டுருக்காங்க. அட முட்ட மாட்டேயா நீ? எங்க தான் வந்த இவன்? என்னங்க சைட்ல இருந்தெல்லாம் போகுதுறா? நானும் இந்த டோரை திறந்து திறந்து பார்த்தேன். சார்லஸ் வந்து பார்த்தோன்னா முட்ட மாட்டே ஒன்று எடுத்துக்கினேன். கிரிட்டு 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 கிரிட்டுன்னு பக்கத்தில் வரானே தவிர இங்கே ஒளியறதுக்கு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன். கட்டளையில் ஒளி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் போய் பார்த்தேன். ஏதாச்சும் ஆப்ஷன் கார்டு தான் ஆப்ஷன் கார்டு தான். யாரோ கதவு திறக்குறாங்களே, யாரு எங்க யாருங்க அது? அதெல்லாம் திறந்த மாதிரி ஏ யார் யார் அது? டேய் டேய் என்னடா மூஞ்சுது? ஆடா கடவுளே கைஸ், நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இது முடிக்கவும் முடியல, அந்த டோர் விட்டு வெளியே போக முடியல. அதனால நான் வேறு கேமுக்கு ஜம்ப் ஆயிடுறேன்.
நெக்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ணலாம் அந்த கேம் தான் சூ சூ சார்லஸ் ட்ரெயின் எஸ்கேப் அப்படின்ற கேம். இந்த கேம் தான் இருக்கிறதுல உள்ள வந்தா இது என்ன கேம்ன்ற மாதிரி லோடிங் பிளேயர்ஸ்லாம் போட்டு ஒன்று போட்டுருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் சர்வைவர் அப்படிலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஏதோ சைடில் கன்னு ஜம்ப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் ஏதோ அட்டைப்பட்டி தள்ளி விட்டா எப்படி விடும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேனர் அங்கே வச்சு விட்ருக்காங்க. பேனர் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்தடிச்சு விழுந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அட்டைப்பட்டி மாதிரி இருக்குது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணலாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கன் எடுத்து கொடுக்குறேன். இது எனக்கு சொல்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியல கைஸ். உண்மையிலே சொல்ல போனால் இது என்ன கேம்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் என்னென்னமோ பார்த்தேன். கேட்டால் இதான் இந்த காலத்து டென்ட்ரன் டூ போயிடுவாங்க போல அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த காலத்து ஃபேஷனு. அடுத்து பிளே பண்ண போகிற கேம் சூ ட்ரெயின் சூ சார்லஸ் ஹரர். அதாவது சூ சார்லஸ் அப்படியே அது சூ சுனே வச்சிடலாம் வாயில் வர வர மாட்டேங்குது. அப்புறம் உள்ளே வந்தால் ஒரு சர்ப்ரைஸு. அடா சித்தப்பா நீ எங்க இங்க பாப்பி பிளே டைம்ல இருக்கிற இது இங்க இருக்கு. நீங்க எப்ப வந்தீங்க? பாப்பி பிளே டைம்ல வர பொம்மை எதுக்கு இங்க இருக்குன்னு தெரியல. சரி உள்ள போய் பாத்துருவோம். ஏதாச்சும் சம்மந்தப்படுத்தி வச்சிருக்காங்களா இல்ல சும்மா கொடுத்துருக்காங்களா தெரியலன்ட்டு உள்ள வரலான்னு வந்தா எடுத்தோன்னே என்ன போட்டுருக்கா பாத்தீங்கன்னா ஒரு கோட் இருக்குமா. அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா பாக்க சொல்றாங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அதை வச்சுக்கோங்கன்றாங்க. ஏதோ ஒரு கோட் இருக்குன்ற மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பாப்பி பிளே டைம்ல மாதிரி அந்த கையெல்லாம் வருது. அந்த கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் அப்புறம் அந்த ப்ளூ கலர் எல்லாமே வந்து இதுல ஒளியிருது. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. வந்த உடனே அந்த கோடு எங்க இருக்கும் எங்க இருக்கும்னு சொல்லிட்டு நானும் பண்ணிருந்தாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படினு சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த ஃபர்ஸ்ட் கோடி தான் அப்படினு சொல்லிட்டு அந்த கோட் வந்து ஞாபகம் வச்சிரோம். அப்புறம் இந்த டோர் மட்டும் லாக்ல இருந்துச்சு. இந்த இட்ஸ் லாக் அப்படினு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு இந்த டோர் தான் நம்மள திறக்க சொல்றாங்க அப்படினு. அப்புறமேட்டு போயிட்டு நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேப்பருமே பார்த்துட்டோம் என்னென்ன அப்படினு. இந்த டார்ச் லைட் வேற எங்க ஏதோ இருந்துச்சுன்னு பார்த்தா டார்ச் லைட்டே இப்போதான் கிடைக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு டார்ச் லைட் அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிராபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியல. ஆனா கிராபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்றப்ப நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நானும் போயிட்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்டு அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு வந்தா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி மாதிரி இருந்துச்சு. இந்த பொட்டியை கிளிக் பண்ணாத தெரிஞ்சது ஓ இங்கே தான் அந்த கோடை போடணுமான்ட்டு. அப்புறம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 5015 ஆமாம் 51 இருந்துச்சு. அப்புறம் கொடுத்தோடனே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா சாவி. அப்புறம் அந்த சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அதாவது லாக் இருந்துச்சு இல்லையா அந்த ரூமில் போய் திறக்கலான்னு போனால் யாரா ரூமை திறந்துட்டா இப்போ தான் நான் சாவியை எடுத்துகிட்டு வரேன் யாரும் ரூமை திறந்து வச்சுருக்கா. சரி கீழ் ரூம் வந்தால் லெவல் 1 கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு வந்துச்சு கேஸ். வந்ததுக்கப்புறம் அந்த கண்டினியூ இருக்கு இல்லையா அதை நான் கொடுக்குறேன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுனே தெரியல. நான் கண்டினியூ கொடுத்து பார்த்தா கேன்சல் கொடுத்து பார்த்தா ஒரு லெவல் தான் ஒரு வேலை இருக்கோ என்னன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரம் கொடுத்து கொடுத்து பார்த்தா ஹோம் பட்டன் கொடுத்து பார்த்தா அதுவும் ஒர்க் ஆகல. அட போங்கடா இப்படி பண்ணி விட்டுறங்க இதெல்லாம் நியாயமா என்ன தலை இதெல்லாம் நான் தலை. இந்த கேமோட பேரும் சூ சூ சார்லஸ் 2023 அப்படின்னு இருந்துச்சு. முன்னாடி ஒன்று இருந்துச்சு அதே மாதிரி தான் 23 இருந்துச்சு. வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். வந்தோடனே இந்த ஹவுஸ் இஸ் ப்ராசஸ் பை ஸ்கேரி சைல்டு பிஃபோர் என்டரிங் த ஹவுஸ் டக் டக்குன்னு வாடா இது இருந்து யூ நீட் டு ஃபைண்ட் த க்ரௌ பார் அண்டு லேடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தினா ஏதோ லேடரு அப்புறமேட்டு வந்து போனால் க்ரௌ பார் இருக்குமா சரின்னு வந்துட்டு இருந்தா கீழே வந்து பார்த்தினா க்ரௌ பார் வந்துன்னா கிடச்சிச்சு. அப்புறம் லேடர் வந்து பார்த்தீங்கன்னா அது தூரத்துலேயே தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்டிங் வந்து பார்த்தினா சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி நவுறோம் அதை எடுக்கணும்னு காமிச்சிட்டு இருக்காங்க. சரினு சொல்லிட்டு இவன் ஸ்டார்டிங்கில் காமிச்சா போகிறோம்ல போக போ எல்லாத்தையும் காமிச்சு கொடுப்பான் அதையும் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்தோடனே லெவல் கம்ப்ளீட் ஆகி சரி ஓகே ஸ்டார்டிங் முடிந்த இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டு. அப்புறம் மெயின் டோர் இஸ் லாக் இட் நீட் டு சீக்ரெட் பாஸ்வேர்டு ஏதோ பாஸ்வேர்டு வேணுமா இந்த டோருக்கு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டு பி அன்லாக் அப்படின்னு போட்டு அப்புறமேட்டு இன்னமும் சொல்லியிருக்காங்களே அதாவது பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போடான்னு சொல்கிறாங்க. சரின்னு பாஸ்வேர்டு தரலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் கைஸ். வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு இது மாதிரி வந்துச்சு அந்த இது கூட ஹிண்ட் பட்டனை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளூ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுத்தா இந்த மாதிரிலாம் டோர் லாக் வச்சுருந்தீங்கன்னா யார் ஒன்றும் ஓப்பன் பண்ணி வீட்டு உள்ள வருவான்டா. வீட்டு நம்பர் தான் டோர் லாக் கைஸ் அங்கே வரல. பாஸ்வேர்டு இஸ் ஹவுஸ் நம்பர் அந்த வீட்டு நம்பர் தான் 12 போட்டுருங்க சரின்னு 1 2 அப்படின்னு கொடுத்தா கொடுத்ததுக்கப்புறம் திறந்துரு சீசே அப்படின்ட்டு உள்ளே போயாச்சு. அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் லெவல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சு. மறுபடியும் லெவல் கம்ப்ளீட்டாக அப்புறம் மூணாவது லெவல் என்ன போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஏ மாஸ்டர் கீ இன் ஹவுஸ் அப்படின்னு போட்டு ஏதோ மாஸ்டர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதை நம்ம எடுக்க சொன்னாங்க சரின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று மென்ஷன் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோஸ்ட் இன் சைடில் இருக்குது பார்த்தியா அது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் இண்டிகேட்டராங்க கைஸ். அது ஏதாவது பேய் பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆகுமா சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டே இருந்தேன். திரும்பியும் அடே நானே போய் தேட போகிறேன் என்னை கொஞ்சம் தேட விடுங்கடா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக காமிச்சிட்டு இது மூணாவது லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கீ எங்கே இருக்குன்னு அவங்களே கூட்டின்னு வந்து நம்மளை விட்டாங்க அந்த ஹிண்ட்டு கொடுத்து. அப்புறமேட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து அதே மாதிரியே பண்ணிட்டோம் வேறு வழியில் கேன்சல் கொடுக்க முடியல கைஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் திரும்பி என்னென்னமோ காமிச்சிட்டே இருக்காங்களே என்னன்னு பார்த்தா
வந்துட்டே இருந்தேன். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேரி சைல்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குட்டி குசுமா இங்கே போயிட்டே இருந்துச்சு. எங்கடா போகிறான் அவன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்டாக இருந்தான். பார்க்குறப்ப என்ன இவன் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அவன் மூஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவர் திமுரு டோரை எட்டி உதச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் பக்கத்தில் போனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே வரல. நானும் அவன் போது டை என்னை அடுறா பார்ப்போம், டை குள்ள பையில அடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கேன். அவன் வரான் ஆனால் ஒன்றுமே ஆகலை. அவன் சும்மா போயிட்டு போயிட்டு அங்கே இங்கே போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் சரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து நான் கிளம்பி வேற கேம் போகலான்னு சொல்லிட்டு இங்கிருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவனை இவனை ஆல்ரெடி பெட்ரோல் ஊற்றி கொளுத்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்கடா இவனுன்ற மாதிரி தான் தோணுச்சு. இவன் எட்டி வதக்கிறதுலாம் பார்க்குறப்ப அவன் வேற சவுண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தான். அடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிற கேம் சூ ஆரர் சூ சார்லஸ் அப்படின்ற கேமே பேரே ஒரு படிக்க முடியாத மாதிரி வச்சிருக்கேன். இங்கே வரலாம் சூ சூனா ஒரு ரைமிங்கில் வந்தது சூ ஏய் என்னங்க டக்குன்னு பார்த்தா இந்த கேம் வந்துருக்கு. இந்த கேம் வரலையே அந்த கேம் தானே வந்தேன். இல்லைங்க இது லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது பேரெலாம் அதில் கேட்கல. சரி ஏதோ வேறு கேம் தான் நினச்சா. சரி சார்லஸ்னே கொடுத்துருவோன்ட்டு சார்லஸ்னே பேரை போட்டு உள்ளே வந்துட்டேன். ஈஸி ஹார்ட் ஓ இது வேறு கேம் தான் போலையே, இதில் ஏதோ டிஃப்ரெண்டெல்லாம் கேட்குறாங்க. ஆஹா வேறு கேம்னு நினச்சா. அடே இல்லைடா வேறு கேம் மாதிரி கொடுத்து இதே கேம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இங்கே தான் டார்ச் லைட் ஆக பாருங்க நினச்சேன் நான். அட பாவீங்களா டே கைஸ் பேரை மட்டும் மாற்றி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது மட்டும் இது பிசிக்குன்னு சேர்த்து வரப்போ நம்மளுக்கு அந்த கீழெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. எஃப் கொடுத்தா அந்த மாதிரி வந்துனா விஷயம் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணிடுறாங்களே தவிர, பட் அதே கேம் தான் இதுவும் நம்ம விளாண்டு பார்த்தீங்களா அந்த கீழெல்லாம் தேடி அந்த பேப்பர்லாம் எடுத்து அதே கேம் தான் இது. ஏதோ எப்படி யோசிக்கிறீங்க? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க, அவங்கள விழுக்கணும்.